சுமார் 23 கிலோமீட்டர் திண்டிவனத்திலிருந்து 23 கிலோமீட்டர் தள்ளி தெல்லார் டு செஞ்சி ஹைவேயில் சாய்பாபா நகர் என்ற ஒரு மனைப்பிரிவினை உருவாக்கி இருக்கிறோம். அந்த மனைப்பிரிவுக்கு அருகிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் காவல் நிலையம் உள்ளது, அதுபோல சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இருக்கு, விடிஓ ஆபீஸ் இருக்கு, கலை கல்வியில் அறிவியல் கல்லூரி இன்ஜினியர் கல்லூரிகள் இருக்கு, பாலிடெக்னிக்கல் கல்லூரி இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல அங்கே ஸ்கூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற 24 மணி நேரமும் பஸ் வசதி அந்த தெல்லார் பகுதிக்கு உண்டு. அங்கிருந்து நமது மனப்பிரிவுக்கு 5 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடி பஸ் வசதியும் உண்டு. 140V என்ற எண்ணுள்ள பஸ் தடம் அந்த பகுதியிலே நீங்கள் கோயம்பேடுலேருந்து செஞ்சிக்கு செல்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கிருந்து வந்தவாசி, நேர்குணம், வடமேலி, தெல்லாறு இப்படி போன்ற பகுதியிலும் நமது பகுதி வழியாக தான், நமது மனைப்பிரிவு வழியாக பஸ் சென்று கொண்டிருக்கிறது. அவையினால் பஸ் வசதி அனைத்தும் ஒரு வசதிகள் நிறைந்த இடமாக சாய்பாபா நகர் அமைந்திருக்கிறது. அந்த சாய்பாபா நகரிலே நமது புது அறிமுக திட்டமான சந்தன மர வளர்ப்பு திட்டத்தினை அறிமுகப்படுத்தி இன்று மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த மனைப்பிரிவிலே ஒவ்வொரு மனைப்பிரிவுக்கும் ஒவ்வொரு 600 சதுரடி, அது ஒரு யூனிட் என்று சொன்னால் 600 சதுரடி, அந்த 600 சதுரடி உள்ள இடத்திலே 8 சந்தன மரங்களை வைத்து மக்களுக்கு தவணை முறை திட்டத்திலே வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த தவணை முறை திட்டம் என்பது மாதத்திற்கு 2000 ரூபாய் செலுத்தினாலே, நீங்கள் மாதம் மாதம் செலுத்தி வந்தாலே உங்களை லட்சாதிபதியாக ஆக்குகின்ற, அதாவது மரத்தை வளர்த்தாலே மரம் பணம் காய்க்கிற மரமாக இன்று சந்தன மரம் இருக்கிறது. அந்த சந்தன மரம் விதைகளையும் கூட நாங்கள் 1 லட்சம் விதைகளை
நாங்கள் நடவு செய்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85,000 விதைகள் வந்து சீரழிந்தாலும் கூட 15,000 விதைகளிலே 5,000 வீரியம் உள்ள விதைகளிலே செடிகள் நாற்றுகளை நட்டு இன்று 100,000 போட்டு அது 5,000 எடுக்குகின்ற அந்த ஒரு நல்ல திட்டங்களை அந்த விதைகளிலே அந்த செடியை அமைத்து நாங்கள் அந்த மனப்பிரிவிலே வைத்து இன்று மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த திட்டம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் வளருகின்ற 8 மரம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மரம் என்பது ஒரு 280 கிலோ, அதாவது 15 வருடங்களிலே 280 கிலோ உங்களுக்கு அந்த வேவு அதாவது வைரம் என்று சொல்வார்கள் அந்த வைரம் 250 கிலோ உங்களுடைய மனப்பிரிவிலே கிடைக்கும். நீங்கள் 75 மாதம் 2,000 மாதம் கட்டினாலே 1,00,000 ரூபாய் வருகிறது. மாதம் மாதம் கட்டி கொண்டு வருகிறீர்கள், சிறுக சிறுக சேமித்துக் கொண்டு வருகிறீர்கள். அந்த சிறுக சேமிப்பு என்பது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா 1,00,000 அதாவது வருகின்ற போதில நீங்க உதாரணமாக அந்த 1,00,000 ரூபாயை நீங்க மாதம் மாதம் கட்டிக்கிட்டு வருகின்ற பொழுது 250 கிலோ சந்தனம் என்பது 1 கிலோ சந்தனம் இன்று 7,500 ரூபாய் இருக்கிறது. 91 வெறும் 178 ரூபாயாக இருந்த 1 கிலோ சந்தனம் இன்றைய விலையிலே 7,500 ரூபாய் இருக்கிறது. இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து இதனுடைய விலை என்னவாக இருக்கும் என்பதை உங்களுடைய கவனத்துக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆகையினாலே இந்த 280 கிலோ சந்தனத்தின் இன்றைய விலை என்று பார்த்தாலும் கூட இன்னைக்கு 20,00,000 தாண்டுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் 2,000 கட்டினாலும் கூட நீங்கள் லட்சாதிபதியாக ஆவதற்கு உறுதியாக இந்த திட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் எந்த விதமான கவலையும் இன்றி நீங்கள் உங்களால் எவ்வளவு பணம் ஈட்டினாலும் சேமிக்க முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் அல்லது மகளுக்கோ எந்த விதமான சேமிப்பும் வைக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அல்லது வயதான காலத்திலே நமக்கு எந்த சேமிப்பையும் நாங்கள் செய்து கொள்ளவில்லையே என்ற வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் கூட இது போன்ற எல்லா விளைவுகளுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் விடையாக எங்களுடைய நிறுவனம் 8 சந்தன மரங்கள் வைத்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அதை நேரடியாக நீங்கள் வந்து அந்த இடத்தினை பார்த்து நீங்கள் புக்கிங் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.